ஹலோ கைஸ், நான் லோகேஷ் விஜய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்க வந்து சொல்ல, ஏன்னா வந்து ஹிந்துல் தான் இது வந்து நிறைய மோஸ்ட்லி வந்து கடைபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல காரியங்களை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து புதுசாக ஒரு எதனா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஜோசியக்காரர்கிட்ட போவோம். அதாவது ஜாதகக்காரர், அது வந்து நம்ம பிறக்கும் போதே அந்த ஜாதகத்தை எழுதுவாங்க, அவங்கக்கிட்ட போய் காட்டினா சொல்லுவாங்க, அந்த கிரகங்களை பார்த்து சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் விட நம்மளை பற்றி எதுவுமே தெரியாமல், நம்ம வந்து எந்த ஊர் என்ன ஏது எதுவுமே தெரியாமல், நம்மளோட வெறும் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சு அகத்தியர் நாடு ஜோதிடம், அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்மளோட ஹோல் ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்தர்களிலேயே மிகப்பெரிய சித்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அகத்தியர். அகத்தியரை பற்றி தனியாக பேசி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து அகத்தியர் நாடி ஜோசிதத்தை பற்றி பார்க்கலாம். இது அகத்தியரோட சித்த மருத்துவ நூல்கள் வந்து ஏராளமாக இருக்குது. அவரோட புலமையை வந்து அந்த சித்த மருத்துவ நூல்கள் தான் பறைசாற்றுது. அகத்தியர் வந்து ஒரு சித்த மருத்துவர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிக சிறந்த ஒரு ஜோதிட மகாரிஷியும் ஆவார். குறிப்பாக அகத்தியர் நாடு ஜோதிடம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அகத்தியர் நாடு ஜோசியத்தில் வந்து அகத்தியர் நாடு ஜோதிடம் அது வந்து ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்குது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அகத்தியர் வந்து எப்பயோ எழுதி வச்சிட்டாரு. இப்போ வந்து பிறக்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு 50 டைப்ஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்கும் நடக்கிறது, அவங்க லைஃப் நடக்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அகத்தியர் வந்து டைம் ட்ராவலர் பண்ணி எப்பயோ எழுதி வச்சிட்டாரு. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிறக்கிறவங்களோட பலன், அவர்களோட பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவங்களோட பலன்கள், அவங்க பிறந்த தேதி, அது எல்லாமே இப்போ அவங்க பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமோ சொல்லுவாங்க, அவங்களோட பற்றியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் விட மிக சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போன ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க, எந்த ஊரில் இருக்காங்கன்ற குறிப்பிட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. இதை கண்டு வியக்காதவங்களே இல்லை. ஆண்களுக்கு வந்து இந்த நாடி ஜோசியம் பார்க்கணும்னா வலது கை பெருவிரலை வைக்கணும், அதாவது வந்து கட்டை விரலை வைக்கணும். பெண்களுக்கு இதை பார்க்கணும்னா இடது கை கட்டை விரலை வைக்கணும். ஜாதகரோட முன்ஜென்மம், அவர் பிறந்த பலன்கள், அதுக்கடுத்து வந்து அவரோட ஆயுள், அது வரைக்கும் எல்லாமே சொல்கிறாங்க. இவ்வளோ புகழ்பெற்ற இந்த நாடி ஜோசியை வந்து ரஷ்யர்கள் வந்து அவங்களோட மொழியில் மொழிபெயர்த்து இதை வந்து ரிசர்ச் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல தாங்க இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ட்ரூனா, மற்ற இடத்துல வந்து நிறைய ஃபேக்காக அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க அகத்திய நாடுன்னு, அது எதுவுமே நம்பாதீங்க. ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்குது, நான் வந்து அதோட பிளேஸ்லாம் எங்கேன்னு நான் பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னொன்று வந்து சிதம்பரத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு யாருன்னா மேரேஜ் பண்ண போகிறீங்க, மேரேஜ் உங்களுக்கு வந்து பகனத்தில் நாடு ஜோசியம் பார்த்துட்டு அதுக்கு வந்து எத்தனையோ காண்டங்கள் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு காண்டமாக பார்த்துட்டு வந்தால் அது வந்து உங்களோட ஒரு ஒரு பலன்கள் உங்களை பற்றி ஒன்றும் சொல்லும். அதுமாரி மேரேஜுக்குன்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து எந்த ஊரில் இருக்காங்க, அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களோட ஒய்ஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வீடு வந்து அந்த தெரு முனையில் இருக்குமா இல்லை வந்து நடுவில் இருக்குமா, அதை குறித்து எல்லாமே, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அது எல்லாமே சொல்லிடுவாங்க. நான் அந்த இடத்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். கன்ஃபார்மாக இது வந்து 100% ட்ரூ, இதில் வந்து எந்த ஃபேக்கும் கிடையாது. வெறும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சு உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சு, நாங்கள் வந்து அங்கே தான் போனோம். அவங்க வந்து எல்லாமே அக்யூரேட்டாக சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், போய் பாருங்கள். வந்து நம்ம வேணும்னா ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு காட்டுறது வந்து. அது வந்து இப்போ வந்து காட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேறு எதுவும் காட்டக்கூடாதுன்னு ரூல்ஸாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக, அதனால் காட்ட முடியல. மற்றபடி இது வந்து 100% ட்ரூ. உங்களை இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் லோகேஷ் விஜய். டேக் கேர்.